வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வாழை புட்டு செய்ய போகிறோம். வாழை மீனை வச்சு புட்டு செய்ய போகிறோம். இதுதான் வாழை மீன். இது துப்பு வாழைன்னு சொல்லுவாங்க சிலவங்க, இதை முள் வாழைன்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ இந்த வாழை மீனை வச்சு இப்போ புட்டு செய்ய போகிறோம். அதை எப்படி செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த வாழை புட்டு செய்ய போகிறதுக்கு இந்த வாழை மீனை நான் எப்படி வெட்டுறோம்னு சொல்லி பாருங்கள். ஏன்னா இது மற்ற மீன் உள்ள மாதிரி குறுக்க வெட்டக்கூடாது. முதல்ல மேலே உள்ள செல்லையும் இந்த மாங்கையும் இப்படி வளைச்சிக்கிறோம். இப்படி நம்ம வளைச்சிட்டோம்னா இதை வளைச்சி இப்படி எடுத்துட்டு அப்போ இந்த செல்லும் மாங்கும் போயிடும். லேசாக மாங்கும் போயிடும். வளைச்சி எடுத்துட்டோமா, சல்லு மாங்கு ஒன்றும் இல்லையா. இந்த வளைச்சி எடுத்துட்டு இந்த மீனை நம்ம குறுக்காக வெட்டணும். ஏன்னா மற்ற மீனோட மாதிரி இந்த மீனை வெட்டக்கூடாது. ஏன்னா இதில் முள் இருக்கிறதுனால, அதனால் மற்ற மீனில் மாதிரி இதை வெட்டக்கூடாது. இதை இப்படி சின்னதாக இந்த ஒரு கொஞ்சம் பெருசாக இப்படி வெட்டணும். வெட்டி இப்படி வைக்கணும். இது குறுக்காக வெட்டினோம்னா அந்த முள் நம்ம உருவுறதுக்கு நல்ல இதாக வரும். இந்த வாழை மீன் மட்டும் குழம்புக்காக இருந்தாலும் சரி, பொறிக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, எதுக்காக இருந்தாலும் சரி, இந்த வாழை மீனை குறுக்க தான் வெட்டணும். வால் வர குறுக்க தான் வெட்டணும். மீனை வெட்டி முடித்தாச்சு. வெட்டி முடித்து இப்போ மீனை கழுவ போகிறோம். அந்த கழுவுற நேரம் இதுக்குள்ளே லேசாக இந்த குடல் இந்த பருவு இருக்கும், அதை நம்ம லேசாக எடுத்துக்கிறோம். இந்த இருக்கலையா பருவு, இந்த பருவை நம்ம எடுத்துடும். அந்த பருவை அதுக்குள்ளே சின்ன குடல் இருக்கும், அதை எடுத்துட்டோம்னா எடுத்துட்டு இந்த பருவையும் எடுத்துட்டு அப்படி உருவினாலே வந்துடும். அதை நல்லா கழுவிட்டு திரும்ப நம்ம இந்த மீனை அடுப்பில் வச்சு அவிக்கணும். மீனை இப்போ வெட்டி நல்லா கழுவியாச்சு. இதை புட்டுக்கு எப்படி அவிக்க போகிறோம்னு சொல்லி பாருங்கள். முதல்ல அடுப்பை பற்ற வச்சாச்சு. அடுப்பை பற்ற வச்சுட்டு அதுக்கும் பிறகு இந்த மீன் சட்டியை தூக்கி அடுப்பில் வச்சுட்டு இதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றணும். தேவையான தண்ணி, அந்த மீன் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றியாச்சு. அதுக்கும் பிறகு கொஞ்சம் போல் மஞ்சப்பொடி போடணும். மஞ்சப்பொடி போட்டுட்டு கொஞ்சம் உப்பும் போடுறோம். இது ரெண்டு எண்ணத்துக்கு போடுறோம்னா மஞ்சப்பொடியும் உப்பும் இந்த மீனில் கொஞ்சம் தான் பிடிக்கும். ஆனால் உப்பு மீனில் பிடிக்கிறதுக்காண்டி நம்ம உப்பு போடுறோம். உப்பை போட்டுட்டு இதை மூடி வச்சு அவிக்க போகிறோம். வாங்க மீன் நல்லா வெந்துட்டான்னு பார்ப்போம். நல்லா மீன் நல்லா கொதிச்சு நல்லா வெந்தாச்சு. வெந்த பிறகு இந்த மீனை வடி கட்டணும். நல்லா வெந்த மீனை இப்போ வடி கட்ட போகிறோம்.
தண்ணி இல்லாமல் ஒரு தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டியாச்சு. மீனை நல்லா வடிகட்டியாச்சு. இனிமேல் இந்த மீனை நம்ம ஆற வைப்போம். புட்டு செய்கிறதுக்கு இப்போ மீனை எப்படி உறுத்துறோன்னு பாருங்கள். மீன் சதை தனியாக முள் தனியாக எடுக்கணும். இதை முதல்ல இப்படி எடுத்து வச்சிடணும். இதை இப்படி அழகாக நம்ம எடுத்துட்டோம்னா முள்ளை அப்படி போட்டுறேன். இப்படி எடுத்து வச்சுட்டு இதை ரெண்டாக பிரிக்கணும். ரெண்டாக பிரித்தா இதில் அவ்வளவா முள் இருக்காது, லேசாக இருக்கும். இந்த முள்ளை இப்படி எடுத்து போட்டுட்டு இப்படி எடுத்து போட்டோமா, இப்போ இதை இப்படி எடுக்கச்சுல இந்த பெரிய முள், இது பெரிய வாழைனா டக்குன்னு இந்த முள்ளை நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த புட்டுக்கு நம்ம முள் தனியாக சதை தனியாக உறுத்துனோம்ல, புட்டுக்கு தேவையான மீனை சதை தனியாக முள் தனியாக பிரித்து எடுத்தாச்சு. இதை திரும்ப என்ன செய்யணும்னா இதை ஒரு அகலமான பாத்திரத்தில் தட்டணும். அகலமான பாத்திரத்தில் இதை தட்டி முடிச்சிட்டோம்னா இந்த மீன் இப்போ சதை துண்டு துண்டாக சதையாக இருக்கா, இந்த சதையெல்லாம் நம்ம புட்டு செய்கிறதுக்கு இப்படி உறுத்தணும். இந்த வாழை புட்டு செய்கிறதுக்கு நம்ம 3 கிலோ வாழை வாங்கணும். வாங்கி இப்போ இந்த சதை தனியாக முள் தனியாக எடுத்ததில் 1.5 கிலோ அளவுக்கு சதை சேர்ந்துருக்கு. வாழை புட்டுக்கு 2.5 கிலோ சதை சேர்ந்துருக்கு. இதுக்கு தேவையான பொருள் வந்து நம்ம சின்ன தேங்காய்னா 2 தேங்காய் எடுக்கணும், பெரிய தேங்காய்னா 1 தேங்காய் திருவினாலே போதும். இது வந்து குழந்தைகளுக்கும் இது கொடுக்குறனால மிளகுக்காய் வந்து 10 மிளகுக்காய் எடுத்து வைக்கணும். 10 மிளகுக்காய் எடுத்து வைக்கணும். நம்ம உரைப்பு வேணும்னா கூட 2 மிளகுக்காய் வச்சுக்கிறலாம். இதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சோம்பு. நம்ம முதல்ல மீன்லேயும் மஞ்சள் பொடி போட்டு அவிச்சிருக்கோம், அதனால கொஞ்சம் மஞ்சள் பொடி இவ்வளோத்தையும் வச்சு மிக்சியில் வச்சு முதல்ல இந்த தேங்காய் இதை எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு 1 அடி அடிச்சுக்கிறேன். அதுக்கும் பிறகு இந்த தேங்காவை போட்டு ரொம்ப மை போல் அரைக்காமல் துரு துருன்னு அரைச்சிட்டு இந்த மீனில் சேர்க்கணும். இந்த மீனோட சதையை இந்த நம்ம புட்டுக்கு வர உறுத்துற மாதிரி நான் அழகாக உறுத்தியாச்சு. அது கட்டி சதை இல்லாமல் துண்டு துண்டை புட்டுக்கு உறுத்துற மாதிரி அழகாக உறுத்தியாச்சு. இதில் வந்து இனிமே நம்ம அரைச்சி வச்ச மசாலையை, துரு துருன்னு அரைச்சி வச்ச மசாலையை இது கூட சேர்க்கணும். மசாலையை துரு துருன்னு அரைச்சி வச்சு தேங்காய் இதெல்லாம் அரைச்சி வச்சது போட்டாச்சு. போட்டு இப்படி வரவணும். நம்ம மீனுக்கு உப்பு போட்டு அவிச்சனால இந்த மசாலா எல்லாம் போட்டு நம்ம வாயில் வச்சு பார்த்தோம்னா உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா திரும்ப இதுக்கு கொஞ்சம் உப்பை சேர்த்துக்கிறோம். மசாலையெல்லாம் போட்டு நல்லா வரவணும்.
இப்போ இந்த மீனில் எல்லா மீன்லேயும் நம்ம மசாலா பொடி நல்லா வரவியாச்சா? மசாலாவை போட்டு நல்லா வரவியாச்சு. இனிமே இதை கொஞ்சம் சின்ன வெங்காயம் வெட்டி நம்ம சட்டியில் வச்சு தாளிச்சம் பண்ணி இதை நம்ம புட்டுச்சு. மீனில் மசாலா எல்லாம் போட்டு விரவி வச்சாச்சு. இப்போ இந்த புட்டை நான் எப்படி செய்ய போகிறேன்னு பாருங்கள். இந்த சட்டி வச்சாச்சு, அடுப்பில் சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றுறேன். தேவையான அளவு, எவ்வளவு நம்ம விரைவு வச்ச இது இருக்கோ அதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றணும். எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச உடனே கொஞ்சம் முதல்ல கடுகு போடணும். கடுகு போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, முதல்ல கொஞ்சம் போல் சின்ன வெங்காயத்தை போட்டு பொரிய வைக்கணும். பொரிய வச்சுட்டு ஒரு நாலஞ்சு வத்தலை கிள்ளி அதையும் கூட போடுறேன். போட்டு போட்டு அது கொஞ்சம் நல்லா பொரிஞ்ச உடனே தேவைக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டு வதக்கணும். வெங்காயம் வதங்கின உடனே என்ன செய்யணும்னா, நம்ம இந்த மீனில் மசாலா எல்லாம் போட்டு விரைவி வச்சுருக்கோம் இல்லையா, இதை கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். இதை போட்டு முடிச்சுட்டு இது நம்ம இப்படி நல்லா இப்படி வதக்கணும். வதக்கணும்னா இது வந்து அப்போ நம்ம தீ வந்து வேகமாக வைக்கக்கூடாது, ஏன்னா இது சட்டியில் பிடிக்கும். அது வெந்து வர மட்டும் சட்டியில் பிடிக்கும். இப்போ கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்குமா, அதனால் தீயை கொஞ்சம் லேசாக வைக்கணும். வச்சு இப்படி நல்லா கிண்டி கிண்டிக்கிட்டே இருக்கணும், விட்டுறக்கூடாது. அப்போனா சட்டியில் பிடிச்சிடும். நம்ம இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும், அது நல்லா உதிரியாக வர மட்டும் நம்ம இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும். உதிரியா நல்லா வெந்து நல்லா உதிரியா வரும், அது மட்டும் கிண்டிக்கிட்டே இருக்கும். வாழை மீன் புட்டு ரெடி. புட்டு மீன் ரெடி ஆகிவிட்டது. எல்லோரும் சாப்பிட வாருங்கள். வாழை புட்டு ரெடி, வாழை மீன் புட்டு ரெடி, சாப்பிட வாங்க.
இந்த புட்டு மேலே கருவேப்பிலை மல்லியெல்லாம் போட்டு அதோடு சேர்த்து சாப்பிட்ற நேரம் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு சாப்பிடுங்க.